இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னாக்கா லிங்கேஜ் அண்ட் ரீகாம்பினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் 12 பயாலஜி சிபிஎஸ்இ புக்கில் இந்த டாபிக் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து தமிழில் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு. லிங்கேஜ் அண்ட் ரீகாம்பினேஷன், இதில் இவர் இந்த ஆராய்ச்சியை செஞ்சவர் யாரு அப்படின்னாக்கா டிஹெச் மார்கன் அப்படிங்கிறவர். இவர் எந்த உயிரினத்தில் செய்கிறாரு அப்படின்னாக்கா ட்ரோசோஃபில்லோ மெலனோகாஸ்டர், அதாவது ஃப்ரூட் ஃப்ளை அப்படின்னு நம்ம பழப்பூச்சி நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த எலுமிச்சம்பழம் வெட்டி வச்சா வரும், அதே மாதிரி அழுகி போன பழங்கள் இதில் வந்து வரக்கூடிய அந்த ஒரு சின்ன ஈ மாதிரி இருக்கக்கூடிய அந்த பூச்சி தான் ட்ரோசோஃபில்லோ மெலனோகாஸ்டர். அதுக்கு வந்து நம்ம ஆங்கிலத்தில் ஃப்ரூட் ஃப்ளை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இவர் வந்து யூஸ் பண்ண ரெண்டு வார்த்தை என்ன அப்படின்னாக்கா லிங்கேஜ் அண்ட் ரீகாம்பினேஷன். லிங்கேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபிசிக்கல் அசோசியேஷன் ஆர் லிங்கேஜ் ஆஃப் டூ ஜீன்ஸ். குரோமோசோமில் வந்து ரெண்டு ஜீன் அடுத்தடுத்து இருக்குது அப்படின்னாக்கா அது ஒரு லிங்கேஜ். அது ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் ஒன்றாவே கூட வரும், அதை வந்து நம்ம லிங்கேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரீகாம்பினேஷன் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னா ஒரு ஜீன் வந்து அப்பாவோட ஜீன் அம்மாவோட ஜீன் ஒரு கம்பைன் ஆகுது அப்படின்னாக்கா அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஜீன் வந்து மறுபடியும் டூப்ளிகேஷன் அப்படின்னு அதே மாதிரி ஒரு காப்பியை உருவாக்கி மறுபடியும் அந்த ரீகம்பைன் ஆகும். அப்படி ஆகும்போது அந்த பேரண்ட்ல இல்லாத அந்த ஜீன் காம்பினேஷனுக்கு வந்து ரீகாம்பினேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, இவர் எடுத்துட்ட ரெண்டு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னாக்கா இங்க பாத்தீங்கன்னா கிராஸ் ஏ கிராஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வெர்டிகலா ரெண்டு கொடுத்துருக்காங்க, கிராஸ் ஏ கிராஸ் பின்ட்டு. இதில் கிராஸ் ஏல என்ன அப்படின்னாக்கா இது இந்த ஒரு சைடை மட்டும் நீங்கள் பாருங்கள். இதில் பேரண்டல்னா இது வந்து ஃபீமேல், உங்களுக்கு தெரியும் அம்மா, எல்லோ ஒயிட். ஸோ எல்லோ ஒயிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லோ பாடி வித் ஒயிட் ஐ அப்படிங்கிற ஒரு ஃபீமேலும், ஃபீமேல் ரோசோஃபில்லாவும். வைல்டு டைப், வைல்டு டைப்னா ஒரு ஃபாரஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு டைப் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். அது பார்த்தீங்கன்னா ப்ரௌன் பாடி, ப்ரௌன் கலர் உடம்பும் ரெட் ஐ இருக்கக்கூடியது தான் வைல்டு டைப். இதை ரெண்டையும் நம்ம கிராஸ் பண்ணும் போது நம்ம முதல் தலைமுறையில் வந்து எப்படி கிடைக்குதுன்னா வைல்டு டைப் அப்படிங்கிற ஒரு ஃபீமேல் கிடைக்குது, தென் எல்லோ ஒயிட் அப்படியே அதனோட பேரண்டல் கேரக்டர் வந்து அப்படியே கிடைக்குது. மறுபடியும் நம்ம ஏற்கனவே டைஹைப்ரிட் கிராஸில் பார்த்துருக்கோம், F1 into F1 ஜென்ரேஷன் பண்ணுறோம் இல்லைங்களா. அப்படி கிராஸ் பண்ணும்போது இவருக்கு கிடைக்கக்கூடியது என்ன, எத்தனை ஆஃப் ஸ்ப்ரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை குழந்தைங்க அப்படின்னாக்கா 8 குழந்தைங்க. இதெல்லாம் 8 குழந்தைங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒன் வைல்டு டைப்பு, அவங்க அப்பா மாதிரி. தென் அந்த ஒயிட் மட்டும் கிடைக்குது, தென் எல்லோ ஒயிட்டு, எல்லோ ஒயிட்டு, எல்லோ ஒயிட்டுங்கிறது அவங்க அம்மா மாதிரி. தென் அவங்க அம்மாவில் பாதி, தென் அப்பா வைல்டு டைப்பு, ஒயிட்டு, எல்லோ ஒயிட்டு, அம்மா மாதிரி, அப்புறம் அதில் பாதி. ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா இதில் பேரண்டல் டைப் ரீகாம்பினேஷன் டைப். பேரண்டல் டைப்னு என்ன அர்த்தம்னா அவங்க பேரண்ட் ஒன்று அப்பா இல்லை அம்மா, அவங்களோட ஜீன் காம்பினேஷன் வந்து எத்தனை சதவீதம் வருதுன்னா 98.7% அவங்க அப்பா அம்மாவோட அந்த ஜீனோட அந்த காம்பினேஷன் வந்து வருது. ஆனால் மறுபடியும் உடஞ்சி ரெண்டும் சேர்ந்து ஒன்று அப்பாட்ட இருக்கிறது அப்படியே வர்றது இல்லை அம்மாட்ட இருக்கிறது அப்படியே வர்றது, அது வந்து 97.7%. புதுசாக ரெண்டும் கம்பைன் ஆகி வர்றது அப்படிங்கிறத அதே மாதிரி இல்லாமல் இருக்கிறது 1.3% அப்படிங்கிறது இருக்கு. இது பாருங்க, இதே மாதிரி இன்னொரு கிராஸ் பண்ணுறாரு, இதே மாதிரி ட்ரோசோஃபில்லா. ஸோ நெக்ஸ்ட்டு ஒயிட் பாடி வித் அ மினியேச்சர் விங்ஸ், சின்ன விங்ஸ் இருக்கிற மாதிரி வைல்டு டைப் ஒன்று. இதை ரெண்டையும் அவர் கிராஸ் பண்ணுறாரு.
அதே மாதிரி F1 ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா வைல்டு டைப்பு தென் வைல்டு மினியேச்சர் அவங்க அம்மா மாதிரியும் அப்பா மாதிரியும் கிடைக்குது. இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, அது F1 இன்டு F1 நம்ம டைஹைபிரிட் கிராஸில் பண்ணோம் இல்லைங்களா, F1 இன்டு F1 ஜென்ரேஷன் அதில் மொத்தமாக 8 குழந்தைங்க கிடைக்குது. அந்த 8 ட்ரோசோஃபில்ல பார்த்தீங்கன்னா இதுலேயே அதே மாதிரி வைல்டு டைப்பு மினியேச்சரு வைல்டு ஒயிட் மினியேச்சரு அப்படிங்கிறது அவங்க அம்மா மாதிரி, அதே மாதிரி ஒயிட் அப்படிங்கிறது அவங்க அம்மாவுடைய பாதி, வைல்டு டைப்பு மினியேச்சரு ஸோ ஒயிட் அண்ட் மினியேச்சர் இதெல்லாம் அந்த கிடைக்கக்கூடிய அந்த குழந்தைங்களோட அந்த ஆஸ்பிரிங்களோட ஒரு ஃபீனோ டைப். இதில் நீங்கள் இங்கே பர்சன்டேஜ் மட்டும் பாருங்கள், இந்த பேரண்டல் ஜீன் வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட இருக்கிற மாதிரியே இருக்கிறது 98.7%. அதே மாதிரி ரீகாம்பினேஷன் ஆகி வர்றது புதுசாக அந்த ஜீன் வந்து உடஞ்சி வர்றது 1.3%. அதே மாதிரி கிராஸ் பீல நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அங்கே பாருங்கள் பேரண்டல் அவங்க அப்பா அம்மா கிட்ட இருக்கிற மாதிரி 62.8% இருக்குது. அதே மாதிரி ரீகாம்பினேஷன் டைப் அப்படிங்கிறது அந்த உடஞ்சி புதுசாக காம்பினேஷன் ஆகிறது 37.2%. ஸோ அப்போ இதில் என்ன இப்போ இங்கே என்ன பார்க்கணுன்னா இங்கே பாருங்கள் இந்த ஒய்யும் ஸ்மால் ஒய்யும் கேபிட்டல் டபிள்யூ இருக்கிறது டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் ரொம்ப நெருக்கமாக இருக்குது. அப்படி ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது வந்து இருக்கிறதுனால அது 98.7% வந்து ஒன்றா இருக்குது. அதாவது என்ன, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஜீன். இதில் பாருங்கள் ஒயிட் மினியேச்சர் இது வந்துட்டு டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கனால இங்கே நமக்கு பேரண்டல் டைப் வந்து 62.8% வந்து கிடைக்குது. ஸோ அதாவது என்ன அர்த்தம், இதில் என்ன சொல்ல வராங்கன்னா இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றது தான் இவரோட இது. அப்படி என்ன செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜீன்ஸ் ஆனது எவ்வளோ பக்கமாக இருக்கோ அது அவ்வளோ பேரண்டல் கேரக்டர் வந்து கிடைக்கும். எவ்வளோ வந்து டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கோ அது அவ்வளோ தூரத்தில் நம்ம பேரண்டல் கேரக்டருக்கு வந்து கிடைக்கும். ஸோ அப்போது அவர் சொன்ன அந்த முன்னாடி கான்செப்ட் பிரின்ஸ் லிங்கேஜ் ஃபிசிக்கல் அசோசியேஷன் ஆர் லிங்கேஜ் ஆஃப் டூ ஜீன்ஸ். ஸோ அந்த ரெண்டு ஜீனும் எவ்வளோ லிங்க் ஆகியிருக்கிறதா லிங்கேஜ் ரீகாம்பினேஷன் அப்படின்னாக்கா அந்த நான் பேரண்டல் ஜீன் காம்பினேஷன் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த ஆராய்ச்சிக்கு அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவரோட ஸ்டூடெண்ட் வந்து அதுக்கப்புறம் ஆராய்ச்சி பண்ணுறாரு ஆல்ஃப்ரெட் ஸ்ட்ரூவெட். ஸோ எவ்வளோ வந்துட்டு அந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஃபர்தராக கால்குலேட் பண்ணுறாரு. இதுதான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டில் மிக முக்கியமாக இருக்குது. ஓகே, அடுத்த பதிவு பார்ப்போம். இது பிடிச்சிருந்தா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.